வெல்கம் பேக் டு லேப்ரடார் ஃபார்வர். விண்டர் சீசன் வந்துச்சு, இந்த பனிக்காலம் வந்துச்சுனாலே நம்ம டாக்ஸ் எல்லாமே சுருண்டு படுக்க ஆரம்பிக்கும். டாக்ஸ் இந்த மாதிரி சுருண்டு படுக்கிறதுனால அது உடம்புல இருக்க சூடை வந்து அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கு. ஸோ குளிர்ந்த டைமில், ரொம்ப குளிர்ச்சி இல்லை மழை பெய்யுது அந்த மாதிரி டைமில் டாக்ஸ் மோஸ்ட்லி சுருண்டு தான் படுக்கும். அதுக்கு அர்த்தம் இதுதான். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம டாக்ஸை வெறும் தரையில் படுக்க வைக்காமல், அதாவது நீங்கள் பெட்ஷீட் இருந்துச்சுன்னா அதை போட்டு படுக்க வைக்கலாம், அது பெட்டர் ஐடியா. பட் இந்த டைமில் டாக்ஸ்க்குன்னு தனியாக பெட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எத்தனை பேர் வீட்டில் டாக்ஸ்க்குன்னு பெட் வாங்கி யூஸ் பண்ணியா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த பெட் எவ்வளோ ரேட் வரும் செக் பண்ணி பார்க்கலாம். அமேசானில் டாக் பெட்னே பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக ரேட் வந்து உங்களுக்கு 599 போட்டிருப்பாங்க. 500 தானா அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி சும்மா உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு இருக்கும். சைஸ் வாரியாக பிரிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த 599 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். ஸ்மால் அப்படிங்கிறது 699. இது வந்து சின்ன சைஸ் பீட்ஸ்க்கு தான், லைக் பீகிள், ஷிஃப்ட்ஸ், இந்த மாதிரி பப்பீஸ் இந்த மாதிரி டாக்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் லேப் வச்சுருக்கீங்க, ஜெர்மன் ஷெப்பர்டு இல்லை கோல்டன் ரிட்ரீவர், இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பத்தாது. லார்ஜ் கூட பத்தாது, டபுள் எக்ஸ்எல் இல்லை ட்ரிபிள் எக்ஸ்எல் அந்த மாதிரி தான் வேணும். ஸோ 2000 ரவுண்டாக வரும். 2000 ஸ்பெண்ட் பண்ணி டாகுக்கு பெட்டு வாங்கணுமா, எல்லாராலையும் வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. இப்போ டாக் பெட்டுக்காக இவ்வளோ செலவு பண்ண முடியாது. பட் இப்போ என்ன பண்ணலாம், வீட்டில் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் தையல் மிஷின் வேணும், சிங் மிஷின் வேணும் அப்படிம்பீங்க, இல்லை ஊசி நூலாச்சும் வேணும்பீங்க. இது ரெண்டுமே இல்லாமல் எப்படி வீட்டில் டாக்கு பெட் பண்ணுறது, அதுதான் டாபிக். அது எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஜோம்பு தான், நீங்கள் பார்த்துட்டு இருக்க லேப்டாப் ஃபார்வர். நம்ம சேனல் மாதிரி டாக் லிட்டர் வீடியோஸ் மட்டும் தான் பார்க்குறோம். கீழே நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் 200 கிட்ட போட்டிருக்கோம். ஸோ டாக்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க, மிஸ் பண்ணாமல் கீழே வீடியோஸ் போய் பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கம்யூனிகேட் பண்ணால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு காலையில் சொன்ன மாதிரி தையல் மிஷின், ஊசி நூல் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கத்திரிக்கோள் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் நல்ல கிளாத், நல்ல குவாலிட்டியான கிளாத் இருந்தால் பெட்டர். பட் உங்கள் வீட்டில் அது டாக்குன்னு தனியாக கிளாத் இல்லை அப்படின்னா சிம்பிள், ஒன்றுமே தேவையில்லை. எல்லோரும் வீட்லேயுமே கண்டிப்பாக பழைய நைட்டிஸ் இருக்கும். அதுக்குன்னு வீட்டில் ஆளி இருக்குது, யூஸ் பண்ணிட்டு இருக்க நைட்டி எல்லாம் கிழிச்சிடாதீங்க. அப்படி வீட்டில் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு புதுசு வாங்கி கொடுத்துட்டு பழசை வேணால் அந்த மாதிரி சுட்டுருங்க. வீட்டில் பழைய நைட்டி கண்டிப்பாக இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்கொயர் டைப்பில் ரெண்டாக கட் பண்ணிக்கணும், இல்லை நைட்டியாக இருந்துச்சுன்னா டாப் மட்டும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. உங்கள் டாக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு மேலே அண்ட் கீழே ரெண்டு சைடுமே வந்து சின்ன சின்னதாக கேப் விட்டு இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரை எல்லாத்தையும் ஒரே சைஸில் கேப் விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாட்டம் சைடும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெண்டு சைடும் நாட்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டலாம். பட் ஒரு சைடு மட்டும் நாட்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ஸ்டிங்கும் நீங்கள். ஸோ ஃபுல்லாகவே டைப் பண்ணுங்களா, டைட்டாக டைப் பண்ணுங்கள் ஒரு சைடு. இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் பழைய பஞ்சு இருந்தால் பரவாயில்ல, வீட்டில் வேறு பஞ்சு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபில்லர்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்கள். இல்லைனா வீட்டில் பழைய க்ளோத்ஸ் இருக்கும் இல்லையா, யூஸ் பண்ணாத க்ளோத்ஸ் இல்லை பழைய க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே வந்து ஃபில்லர்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் நான் வேஸ்டேஜாக வச்சுருக்க துணி, என்னோடய பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே வச்சு ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ண அப்புறம் கொஞ்சம் டைப் பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிச்சத்தையும் நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக கட்டிட்டோம், இன்னொரு பக்கம் ஆல்ரெடி கட்டி ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அதனால் நான் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைப் பண்ண அப்புறம் ஒரு சைடு மட்டும்தான் நான் டைப் பண்ணியிருக்கிறது வெளில தெரியும், மிச்சம் 3 சைடு வந்து ஃபுல்லாக உள் சைடு கவர் ஆகிருக்கும். ஸோ பிரச்சனை. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான், 20 minutes வந்து ஈஸியாக பெட் ரெடி பண்ணியாச்சு. பட் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபில்லர்ஸ் அதிகமாக ஆட் பண்ணீங்களோ அந்தளவுக்கு உங்கள் டாக் கொஞ்சம் பெட்டு கொஞ்சம்
நல்லா இருக்கும் குஷனிங்கா. ஸோ இப்போ பெட்டு செஞ்சாச்சு, இது டாக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பண்ணப்புறம் என் டாக் நான் கொண்டு போய் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ என்னோட டாக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால நாமளாவே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒன்றா குமிச்சு அது மேலே தான் படுத்துக்குது நான். ஸோ அதுக்காக தான் நான் பெட் ரெடி பண்ணி நினச்சேன். அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் விண்டர் சீசனுங்கிறதால கொஞ்சம் சுண்டு சுண்டு தான் டாக்ஸ் படுத்துட்டு இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி பெட் ரெடி பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணேன். ஒர்க் அவுட் ஆச்சு இந்த பெட் ஆக்சுவலி. ஏன்னா டாக்கு இந்த பெட் பிடிச்சிருந்துச்சி, போய் வச்ச உடனே தெரிஞ்சு ஓகே இது மாதிரி தான் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே டு டே லைஃப்பில் நான் ஒரு 3 to 4 days அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். டாக்கு நல்லா தான் இருக்குது. அண்டு நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத் கொஞ்சம் நல்ல மெட்டீரியலாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைஃபும் வரும். ஸோ பைசா இருக்கவங்க அமேசானில் நிறைய இருக்குது, நீங்கள் அங்கே வாங்கலாம். என்னால் வீட்டிலேயே சும்மா இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணும், 1 rupee கூட பைசா செலவாகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் டாக்கும் பிடிக்கும். ஸோ இந்த விண்டர் சீசன் அப் டு ஒரு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் டைம் இருக்கவங்க, ஓல்டு க்ளோத்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் டாக் நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு ஷார்ட் வீடியோவாக இருக்கும். உங்களுக்கும் சில பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக டெமோ வீடியோவாக போட்டு பார்த்தேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் டாக்ஸ், ஹேவ் நைஸ் டே.